welcome you to listen to this God's message delivered by our dear pastor Robert Simon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யூதா 1 அதிகாரம் 1 வசனம் முதற்கொண்டு வாசியுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா இந்த யூதா சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன், ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் என்று தன்னை தாழ்த்தி எழுதுகிறான். யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்ட நமக்கு எழுதுகிறதாவது, இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டு பரிசுத்தாவியினாலே காக்கப்பட்டிருக்கிற ராபர்ட் சைமனுக்கு எழுதுகிறதாவது, இயேசு கிறிஸ்துவினாலே அழிக்கப்பட்டு பரிசுத்தாவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட சபைக்கு எழுதுகிறதாவது, என்ன எழுதுகிறார் வாசியுங்கள். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், நான் சபைக்கு சொன்னேன், பொதுவான ஆசீர்வாதங்களை குறித்து, பொதுவான தேவனுடைய நன்மையை குறித்து, தேவனால் நமக்கு வருகிற விடுதலையை குறித்து சபைக்கு பேசும்படி நானும் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. உங்களுக்கு இங்க கூடி வந்த தேவ ஊழியர்களுக்கு என்றால் நான் சபைக்கு பேசினதை சொல்லுகிறேன், உங்களுக்கு எழுதி உணர்த்துவது பரிசுத்த ஆவியானவருக்கு அவசியமாக கண்டது. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். இந்த போராட வேண்டும் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே நான் அறிந்த மட்டும் வேறு இடங்களிலே உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. இங்கே போராட வேண்டும் என்று சொன்ன வார்த்தை தனித்தனியாக எதிர்க்க எதிர் நின்று, பொதுவாக நம்முடைய தமிழிலே சொன்னால் ஒண்டிக்கு ஒண்டி, எதிரெதிராக நின்று நாம் விசுவாசத்திற்காக போராட வேண்டும், தைரியமாய் போராட வேண்டும். பிரியமானவர்கள், இதை குறித்து இங்கே பேச வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஆவியானவர் சொன்னார், இந்த கருத்தரங்குக்குள்ளாய் நீ கடந்து போவதற்கு முன்பாக இந்த போராட்டத்திற்கு ஒரு அழைப்பு கொடு என்று சொன்னார். என்னை தாழ்த்தி இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இது வெறும் கருத்தரங்காக மாத்திரமல்ல, போராளிகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய அழைப்பு என்று சொல்லுகிறேன். பிரியமான இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்த விசுவாசத்துக்காக போராடும்படியாக எழும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில், அதுக்கு ரீசன் சொல்லுகிறார், அதற்குள்ளாக நான் கடந்து போக விரும்பவில்லை. ஏனெனில், இன்றைக்கெல்லாம் ஏதாவது ஊழியர்களுடைய பெயர்களை சொல்ற என்ன பெயர் சொல்லி பேசுறாங்களே, அங்க ஆண்டவர் பெயர் சொல்லி சொல்லுகிறார், யூதா பெயர் சொல்லி எழுதுகிறார். ஏனெனில், ஒரு காயின் இருந்தான், அது பெயர் தானே. ஏனெனில், ஒரு பீலையான் இருந்தான், கண் திறக்கப்பட்டவன், ஞான திருஷ்டி அடைந்தவன், தேவனை முகமுகமாய் பார்த்தவன், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டவன், பெரிய தீர்க்க தரிசி, அன்றைக்கு இருந்த உலகம் முழுவதிலும் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு பெயர் பெற்றவன், கிட்டத்தட்ட 600 மைல்களுக்கு அப்பால் பாலாக்கு தெரிகிறது பீலையாம் என்ற ஒரு பெரிய தீர்க்க தரிசி இருக்கிறான், அவன் சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட தொலை தொடர்பு இல்லாத காலத்திலே 600 மைல்களுக்கு அப்பால் இந்த பீலையாமை குறித்து அறிந்த ஒரு பாலாக்கு இருந்தான். அப்படியானால் அந்த தீர்க்க தரிசி எவ்வளவு பெயர் பெற்றவனாயிருந்தான், அவன் அவ்வளவு பெயர் பெற்றவனாக இருந்தபடியினால் தான் என் புதிய ஏற்பாட்டில் அந்த தீர்க்க தரிசியை குறித்து 3 முறை சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசியினுடைய வழி, அந்த தீர்க்க தரிசியினுடைய போதகம், யூதா எழுதுகிறார், பேதுரு எழுதுகிறார், வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசுவே யோவான் மூலமாய் சொல்லுகிறார். எதற்கு? நம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு. பேர் சொல்லி சொல்லுகிறார், ஞான திருஷ்டி அடைந்த தீர்க்க தரிசி, கண் திறக்கப்பட்டவன், அவன் தீர்க்க தரிசனமும் சொல்லுகிறான், நிமித்தமும் பார்க்கிறான். அதனால தான் 2 பேதுரு 2 அதிகாரம் பத்திலே வாசிக்கிறோம், அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் சபைக்குள்ளே கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள போதர்களும் இருக்கிறார்கள்,
தீர்க்க தரிசனமும் சொல்லுவார்கள், நிமித்தமும் பார்ப்பார்கள். ஏனெனில் ஒரு கோராகை குறித்து சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் சபையில் இருந்தபடியினாலே, இப்படிப்பட்டவர்கள் இருந்தபடியினாலே, இன்றைக்கு இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறபடியினாலே நீ தைரியமாக எதிர்த்து போராடு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடு. இன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் என்று அழைக்கிற ஊழியர்கள் நமக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால், தர்க்க சாஸ்திரத்தின்படி, லாஜிக் படி சொல்லுகிறேன், there are only two possibilities. If today we are right, they are wrong. இன்றைக்கு நாம் சரியானால் அந்த பரிசுத்தவான்கள் தவறு, அந்த பரிசுத்தவான்கள் தவறானால் நாம் சரி. ஒருவேளை தவறான காரியங்களை அந்த பரிசுத்தவான்கள் போதித்து நம்மை தவறான பாதையிலே நடத்தியிருப்பார்களே ஆனால் அவர்கள் தவறு, அவர்கள் சரி என்று சொன்னால் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், இன்றைக்குள்ள அநேக உபதேசங்கள் தவறு. ஆனால் அவர்களை நம்முடைய பிதாக்கள் என்று நாம் அழைக்கிறபடியினாலே அந்த இரத்த பழிக்கு நாம் உடன்படுகிறோம். அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிகள் என்று நாம் சொல்லுகிறபடியினாலே அந்த சத்தியத்துக்கு நாம் சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பழைய கவிதை ஒன்று நினைவுக்கு வருகிறது, ஒரு சிலர் இதை படித்திருக்கலாம். தலை காது மூக்கு கழுத்து கை மார்பு விரல் தாள் என்று, தாள் என்றால் கால் பாதம், தலை காது மூக்கு கழுத்து கை மார்பு விரல் தாள் என்று எட்டு ரூபம் தங்க நகை வெள்ளி நகை ரத்தினம் இழைத்த நகை தையலர்கள், தையலர்கள் என்றால் பெண்கள், தையலர்கள் அணியாமலும் விலை குறையும் ஆடைகள் அணிந்துமே கோயில் வர வேண்டும் என்றே பாதிரி, பாதிரி என்றால் பாஸ்டர், பாதிரி விடுத்த ஒரு செய்தியால் விஷம் என்று, அந்த செய்தியே விஷம் என்று, விஷம் என்று கோயிலை வெறுத்தார்கள் பெண்கள் புருஷர். தங்க நகை வெள்ளி நகை ரத்தினம் இழைத்த நகை தையலர்கள் அணியாமலும் விலை குறையும் ஆடைகள் அணிந்துமே கோயில் வர வேண்டும் என்றே பாதிரி விடுத்த ஒரு செய்தியால் விஷம் என்று கோயிலை வெறுத்தார்கள் பெண்கள் புருஷர். நிலை கண்ட பாதிரி, எல்லாம் கோயிலுக்கு வராமல் இப்படி போறாங்களே என்ற நிலை கண்ட பாதிரி பின் எட்டுருப்பே என்று, நீங்க போட்டிருக்கிற இந்த எட்டுருப்பே என்று நீள் இமைகள், இமையில உதடு நாக்கு நிறைய நகை போடலாம், கோயிலில் முகம் பார்க்க நிலை கண்ணாடியும் உண்டன, மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு கோயிலில் நாங்கள் நிலை கண்ணாடியும் வச்சு தரோம், உண்டன இலை போட்டு அழைத்ததும், வர்றவங்களுக்கு சாப்பாடும் தரோம் என்று இலை போட்டு அழைத்ததும் நகை போட்ட பக்தர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தார், இயேசுநாதர் மட்டும் அங்கு வரவில்லையே இனிய பாரத தேசமே. இலை போட்டு அழைத்ததும் நகை போட்ட பக்தர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தார், இயேசுநாதர் மட்டும் அங்கே வரவில்லையே இனிய பாரத தேசமே. பெந்தேகோஸ்த பாஸ்டர் எழுதின கவிதை அல்ல, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய கவிதை. பிரியமானவர்களே, மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 1:1 சில வசனங்களை வேகமாக வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது, எனக்குரியது, நமக்குரியது, நீங்கள் கேளாமலும் என் நாமத்தை, நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், இந்த கட்டளைகளை குறித்து சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆகாரத்தையும் சாபமாக்குவேன், உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல நேரமில்லை, நேரடியாக நான் 16 போகிறேன். இந்த அதிகாரம் முழுவதும் ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்ட வசனங்கள். 16 போகிறேன், வாசியுங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று, இதையே இங்க சொல்றேன் என்று யோசிப்பீர்கள், தயவு செய்து கவனியுங்கள்.
தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லுகிறார், தள்ளி விடுதலை. ஏங்க நாங்க டிவோர்ஸ் பத்தி இல்லையே, ஜுவல்ஸ் பத்தி எல்லாம் பேச போறோம்னு சொன்னீங்க, கவனிங்க, கவனிங்க, பிளீஸ் லிசன், பிளீஸ் லிசன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று. அருமையான தேவ ஊழியர்கள், நான் சவால் அல்ல, அன்பா கேட்கிறேன், எங்கேயாவது இதற்கு முன்பாக வேதத்திலே, ஆதியாகமத்திலிருந்து இதற்கு முந்தின புத்தகமாகிய சகரியா வரைக்கு தள்ளி விடுதலை தேவன் வெறுக்கிறார் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறதா? தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறாரே, இதற்கு முன்பாக தள்ளி விடுதலை வெறுக்கிறேன் என்று எழுதியிருக்கிறாரா? எனக்கு தெரிந்த மட்டும் தள்ளி விடுதலை வெறுக்கவில்லை. அப்படி ஒரு பெண்ணுக்கு விடுதலை வேண்டும் என்றால் தள்ளுதல் சீட்டை கொடு என்று சொல்லி இருக்கிறார். அதுவும் பெண்ணுடைய உரிமையை காக்கும்படியாக, பெண் அடிமைத்தனத்தினாலே அல்ல, விளக்கி சொல்ல நேரம் இல்லை. பெண்ணுடைய உரிமையை காக்கும்படியாகத்தான் தள்ளுதல் சீட்டை கொடுக்க சொன்னாரே ஒழிய பெண் அடிமைத்தனத்தினாலே அல்ல. ஆனால் ஒருபோது ஆகிலும் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே சொல்லுகிறார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். அப்படியானால் எல்லாரும் வஸ்திரத்தை பார்க்கிறோம், எப்படி ஒரு பெண்ணை தள்ளி விடுகிறவன் தன்னை கொடுமையினாலே மூடியிருக்கான். எல்லாரும் பார்க்கும்படியார், அவ்வளவு கொடுமை அது. ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கடந்த 4 வாரங்களாக சபையில் பேசிக்கொண்டிருக்கிறேன், உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. என்ன, ஆண்டவர் நேரடியாக தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆதியில தேவனிடத்தில் ஆவி நிறைய இருந்தது, தேவனிடத்தில் ஆவி நிறைய இருந்தது. அவர் விரும்பி இருந்தால், அவர் அது சரி என்று தெரிந்திருந்தால், ஆதாமுக்கு ஒரு ஏவாளை அல்ல, 2 ஏவாளை சிருஷ்டித்திருப்பார், 3 ஏவாளை சிருஷ்டித்திருப்பார். சாலமோனுக்கு இருக்கிற ஞானம் அவருக்கு இருந்திருந்தால் 1000 ஏவாளை சிருஷ்டித்திருந்திருப்பார். என் தேவன் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை சிருஷ்டித்த போது ஆதாமுக்கு 1 ஏவாளை தான் சிருஷ்டித்தார். அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியுமே. அப்படி தேவன் உங்களுக்கென்று ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கும் போது நீங்கள் அவளை தள்ளிவிட்டு வேறொரு துணையை தேடுகிறீர்கள் என்று சொன்னால், தள்ளி விடுதலை தேவன் வெறுக்கிறார். அப்படி தேடுகிறவர்கள், பைபிள் சொல்லி இருக்குதே, விவாகரத்து பண்ண விரும்பினால் தள்ளியர்லாம் சொல்லி இருக்குதே, தள்ளுதல் சீட்டை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி இருக்குதே என்று சொல்லி வேத வசனத்திலே, உன்னுடைய பாவத்திற்கு ஒரு புகலிடத்தை நீ தேடுவாயானால் வேத வசனம் உனக்கு சாதகமாயிருக்கலாம். உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஏதேன் தோட்டத்திலே காதல தோரம் போடணும் என் தேவனுக்கு தோணலையே. ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் பாவம் செய்த போது அவருடைய நிர்வாணத்தை மூட அவர்களுக்கு உடை கொடுக்க வேண்டும் என்று எண்ணின என் தேவனுக்கு அவர்களுக்கு நகை போட வேண்டும் என்று தோன்றவில்லையே. திரும்ப சொல்லுகிறேன், உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனத்திலே சொல்லி இருக்கிறது, கிட்டகுமாரன் கதையிலே சொல்லி இருக்கிறது, உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. வேதம் சொல்லுகிறது தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம் என்று, உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. இட் இஸ் நாட் த வேர்ட், இட் இஸ் த ஸ்பிரிட். வேர்ட் கில்லர், ஸ்பிரிட் குயிக்கனர். பிரியமானவர்களே, யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 1:1 வாசிக்கிறோம், வாசியுங்கள். பெத்துவேலின் குமாரனாகி யோபுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம், முதியோரே இதை கேளுங்கள். முதியோரே, இங்க இருக்கிற சீனியர் பாஸ்டர்ஸே, சீனியர் பிலீவர்ஸே, உண்மையா வேதனையோடு கேட்கிறேன், என் உள்ள அழுது கொண்டிருக்கிறது. முதியோரே, சீனியர் பீப்புளே, பாஸ்டர் பிராங்கையா அவர்களே, பாஸ்டர் சார்ல்ஸ் ஐயா அவர்களே, முதியோரை இதை கேளுங்கள்.
தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். கூடி வந்திருக்கிற எல்லாரும் செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது, உங்கள் நாட்களிலாவது, உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது, பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா, இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா, இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா பெந்தேகோஸ்து சபையிலே? பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசியுங்கள். என் புத்தியினத்தை சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். அன்பா கேட்டுக்கிறேன், புத்தியினத்தை சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான். ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பிரசங்கித்திராத வேறொரு சத்தியத்தை பிரசங்கித்தார்கள். ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டிராத வேறொரு சத்தியத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வார்களே. ஆனால் நாம் அறியாத ஒரு சத்தியத்தை இன்றைக்கு வெளிப்படுத்துவார்களே. ஆனால் என்ன செய்கிறோம்? நன்றாய் சகித்து கொண்டிருக்கிறீர்களே. யா அம்மா, எந்த சத்தியத்துக்காக எத்தனை பாடுகள் பட்டார்களோ, எந்த சத்தியத்தை அவர்கள் பிரசங்கியாது இருந்தார்களோ, எந்த சத்தியத்துக்கு விரோதமாக அவர்கள் இன்றைக்கு பிரசங்கித்தார்களோ, எந்த சத்தியத்துக்காக தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்தார்களோ, எந்த சத்தியத்துக்காக இன்றைக்கு பரிசுத்தவான்கள் வைராக்கியம் பாராட்டினார்களோ, அதற்கு மாறான சத்தியத்தை, நாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சத்தியத்தை, நாம் அறிந்திராத ஒரு சத்தியத்தை இன்றைக்கு திருச்சபை பெந்தேகோஸ்த சபை நன்றாய் சகித்து கொண்டிருக்கிறது. என்னால் அடக்க முடியல. வேர் ஆர் வி கோயிங்? Where are we going? என் டிவியில் கிறிஸ்டியன் சேனல்ஸ் எதுவும் எங்களுக்கு வர்றதில்லை. நான் ஹைதராபாத் போயிருக்கும் போது ஒரு கிறிஸ்டியன் சேனல் பார்த்தேன். அதில் பேசின அம்மா தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு, இந்த காதில் 4 கமர், இந்த காதில் 4 கமர், மூக்குத்தி, கை நிறைய வளையல், 8 வரல்லையும் மோதிரம் போட்டுட்டு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்து அழகாக பேசினார்கள், வல்லமையாய் பேசினார்கள். இன்றைக்கு உலகத்தில் பாடி பியர்சிங், காதில் நிறையா தூரம், மூக்கில் நிறையா தூரம் போடுற பழக்கம்லாம் வந்துடுச்சு. அதனால் உடலுக்கு எவ்வளோ ஆபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரையும் கூட மிக அன்பான ஒரு குடும்பம் எனக்காக அனுப்பி வைத்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. இதான் இங்கே வரப்போகிற கிறிஸ்தவ உலகம். எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா காதில் 4, இந்த காதில் 4, அந்த நாள் காலில் 4 கம்மல் போட்டிருந்தாங்க, மூக்கில் குத்தியிருந்தாங்க, ஆனால் உதட்டில் குத்தியிருந்தாங்களா நாக்கில் குத்தியிருந்தாங்களான்னு தெரியலை. இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ உலகம் இதை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஒரு ஆம்பளை பிரசங்கியார் காதில் கடுக்கன் போட்டு பேசுகிறாரு. பிரியமானவர்களே, நான் அன்பாக கேட்குறேன், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒரு வீட்டில் சுவத்தில் ஆணி அடிக்கலைன்னா கூட வீட்டு சொந்தக்காரன் பதறான் ஆணி அடிக்கிறதுக்கு. தேவன் கொடுத்த சரீரத்தில், தேவனுடைய ஆலயமாக சரீரத்தில் தொடப்போட உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? உன் பிள்ளை கற்பத்தை நின் கண்ணி கர்த்தருடைய சுதந்திரம். அவங்கவுங்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய காதில் துவாரம் போட கர்த்தர் யாரா, யார் உனக்கு அனுமதி கொடுத்தது? என்னுடைய சரீரம், அது நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன். ஆனால் என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒரு சுவத்தில் ஆணி அடிக்க 1000 தடவை யோசிக்கிறோம். தேவன் கொடுத்த ஆலயத்திலே நான் விரும்புகிறது போல தூரம் போட முடியுமா? உலகத்தார் செய்கிறார்கள். ஏன் இன்றைக்கு பெந்தேகோஸ்த உலகத்துக்குள்ளே அது வந்திருக்கிறது? ஏன் அதை நாம் நன்றாய் சகிக்கிறோம்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதிதாசன் எழுதின கவிதை தவறல்ல. இந்த 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே, இந்த 21ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிற வேளையிலே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விஷயம் நாம் தலை வணங்கி ஜெபம் பண்ணுவோமா? நேரடியாக கருத்தரங்கு குறிப்புக்குள்ளாக நான் கடந்து போகிறேன். என்னுடைய இருதய வேதனையாலே நிரம்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ப்ரைஸ் யூ மாஸ்டர் காட். ஹல்லேலூயா, அன்பின் இயேசுவே நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறையா. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே நாங்களுமே ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று சொன்னீரப்பா. சத்தியவான் எவனும் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம் ஐயா. அன்பினேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெருக கிருபை தார். அடிமையை மறைத்து நீர் வழிபடும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு நான் பேச போகிற காரியங்கள் நகை அலங்காரமும் கடைசி கால சபை. கடைசி கால சபையில் நகை அலங்காரம் இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயம். அது கடைசியில் நான் உங்களுக்கு விவரிப்பேன். இன்றைக்கு சபையிலே நகை அலங்காரம் காணப்பட வேண்டியது தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல். இட் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி தட் வி சீ திஸ் அடோன்மெண்ட் ஆஃப் ஜுவல்ஸ் இன் த சர்ச். இட் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபஸி. அதற்கு முன்பாக இந்த நகையை குறித்த ஒரு ஸ்டடியாக வித் அ ஹிஸ்டாரிக் அப்ரோச், ஒரு வரலாற்று பின்னணியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபால். மனிதன் பாவத்தில் விழுகிறதற்கு முன்பாகவும் விழுகிறதுக்கு பின்பாகவும் நம் ஆதியாகமத்தில் வாசிப்போம் என்றால், 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே, ஏதேனிலே பாய்ந்த முதல் நதியே பைசோன் என்ற நதி. இந்த பைசோன் என்ற நதி ஆவிலா என்ற தேசத்தின் வழியாக பாய்கிறது. ஆவிலா என்ற தேசத்தினுடைய தேசத்திலே பொன் விளைகிறது. அந்த பொன் மிகவும் நல்லது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் சிலர் சொல்லுகிறார்கள், முதல் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு பாய்ந்த நதிக்கரையிலேயே பொன் விளைந்தது, பொன் நல்லது என்று சொல்லியிருக்கிறார்களே. ஆனால் ஏதேன் தோட்டத்திலே பொன் விளைந்ததாக அல்ல, ஏதேன் தோட்டத்துக்கு போவதற்கு முன்பாக பைசோன் என்ற இடத்திலே பொன் விளைந்தது. பிரியமானவர்களே, அதில் ஒரு ஆழமான கருத்து உண்டு. ஏதேன் தோட்டத்திலே அங்கே தேவன் வைத்த ஜீவ விருட்சங்கள் உண்டு, நன்மை தீமை அறிகிற கனிகள் உண்டு. ஏதேன் தோட்டத்திலே நகை விளைந்ததாக, பொன்னாபரணங்கள் இருந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஏதேன் தோட்டத்திலே தேவன் சிருஷ்டித்த அருமையான பல மரங்கள் இருந்தன. ஏதேன் தோட்டத்திலே நகை இருந்ததாக வேதத்திலே சான்றுகள் இல்லை. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே பைசோன் பாய்ந்து வந்த ஆவிலா என்ற இடத்திலே, பிரியமானவர்களே, இதில் ஆச்சரியம் என்னவென்றால், வரலாற்று ரீதியாக பூகோள ரீதியாக 4 நதிகளிலே 3 நதிகள் இன்றைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு இருக்கிறது. இந்த பைசோன் மாத்திரம்தான் இன்றைக்கு ஐடென்டிஃபை பண்ணப்படவில்லை. அன்றைக்கு அந்த பொன்வளைந்த தேசம் ஆவிலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவிலா எது என்று இன்றைக்கும் ஐடென்டிஃபை பண்ணவில்லை. பல கன்ஃபியூஸ் கெஸ் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே நகை இருந்ததாக வேதத்திலும் இல்லை, வரலாற்றிலும் இல்லை. குறிப்புகளுக்கு கடந்து போகிறேன். இரண்டாவது, இதனுடைய தோற்றம், நகையினுடைய தோற்றம். நம்முடைய வேதாகமத்துக்கு வெளியே சில புத்தகங்கள் உண்டு, அது அப்போக்ரிஃபா என்று சொல்லுவோம். தமிழில் தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லுவார்கள். தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லுகிறது சரியல்ல, தள்ளி வைக்கப்பட்ட ஆகமங்கள் அல்ல. அப்போக்ரிஃபா என்று சொன்னால் ஃபார் க்ளோசர் ரீடிங், தேறினவர்கள் மாத்திரம் வாசிப்பதற்காக என்று சொல்லி அதை வைத்திருக்கிறார்கள். அப்போக்ரிஃபா ஃபார் க்ளோசர் ரீடிங் என்று அர்த்தம். இந்த புத்தகங்களிலே ஒரு புத்தகத்தினுடைய பெயர் த புக் ஆஃப் ஈனக், ஏனோக்கின் புத்தகம் என்று சொல்லுவார். இந்த புத்தகத்திலிருந்து மாத்திரம்தான் அந்த தள்ளுபடி ஆகமங்களிலே புதிய ஏற்பாட்டிலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டை உருவாக்கினவர்களும் இந்த புத்தகத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த புத்தகத்திலிருந்து வருகிற ஒரு மேற்கோள் தான் யூதா 14 வசனம்.
ஆதாமுக்கு நான்காம் தலைமுறையாகிய ஏனோ குறைத்தபடி அவர் ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட திரும்ப வருவார். அது நம்முடைய வேதாகமத்தில் ஏனோக்கு அப்படி சொன்னதா கிடையவே கிடையாது. இந்த யூதாவில் அப்படி சொல்லி இருக்குது. எந்த புத்தகத்திலிருந்து சொன்னார்கள்? இந்த ஏனோக் என்ற புத்தகத்திலிருந்து அதை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் 21 வசனத்திலே நோவாவுடைய நாட்களிலே மரித்து போன பரிசுத்தவான்களுக்கு மரித்து போனவர்களுக்கு இயேசு போய் பிரசங்கித்தார் என்று இருக்கிறது பேதரிலே. இந்த கருத்து நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே கிடையாது. ஆனால் இப்படி மேசியா அவர்களுக்கு போய் பிரசங்கிப்பார் என்கிற கருத்தும் இந்த ஏனோக்கு புத்தகத்திலே தான் இருக்கிறது. அப்படியானால் ஏனோக்கு புத்தகத்திலிருந்து ஒரு மேற்கோளை பேதுரு காட்டுகிறார், இந்த ஏனோக்கு புத்தகத்திலிருந்து ஒரு மேற்கோளை யூதா காட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த புத்தகங்கள் அப்போஸ்தலர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகம். அது மாத்திரமல்ல, முதலாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த த சர்ச் ஃபாதர், சபை பிதாக்கள் டெட்ரூலியன், ஆர்ஜியன், மார்ட்டர் போன்றவர்கள் இந்த ஏனோக்கு புத்தகத்திலிருந்து அநேக மேற்கோள்களை காட்டி எழுதியிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த ஏனோக்கு புத்தகத்திலே 8:1 இப்படியாக சொல்லியிருக்கிறது. முதலாவது ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். The book of Enoch chapter 8 verse 1 and Azazel. அசாசேல் என்கிறது ஒரு பிசாசினுடைய ஆவியின் பெயர். நமக்கு பைபிளில் ஒரே ஒரு பெயர் தான் இருக்குது, என்ன? லூசிஃபர். இங்கே அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் அசாசேல் taught men to make swords and daggers and shields and breastplates and he showed them the things after these. Now listen. And the art of making them bracelets and ornaments and the art of making up eyes and beautifying the eyelids and the most precious and choice stones and all kinds of colored dyes and the world was changed. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அசேசல் என்ற ஒரு பிசாசினுடைய ஆவி ஸ்திரீகளுக்கு பூமியில் இருந்தவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தான். அவன் தான் நகைகளை செய்யவும் கண்ணை அலங்கரிக்கவும் கண்ணிமைகளை அலங்கரிக்கவும் கற்றுக் கொடுத்தான். பூமி மாறிவிட்டது. And there was great impiety and much fornication and they went astray and all their ways became corrupt. அப்புறம் என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்றிருக்கு வாசிக்க நேரம் இல்லை. அவர்கள் எப்படி பில்லி சூனியம் செய்கிறது என்று சொல்லி கொடுத்தார்கள், எப்படி அஸ்ட்ராலஜி வானசாஸ்திரம் பார்க்கிறது, வான ஜோசியத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள், மை வைக்கிறதை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள், இந்த சந்திரனுடைய கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். இதெல்லாம் அந்த புக் ஆஃப் ஈனக்கில் இருக்குது. நீங்கள் எளிதாக அதை வாங்கிக் கொள்ளலாம், இன்டர்நெட்டில் பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த பிறகு 9:8 சொல்லி இருக்குது, இப்போ பெண்கள்லாம் நகை அணிய ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படிப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு இந்த அசுத்த ஆவிகள் இப்படிப்பட்ட பெண்களோடு சேர்ந்து அதனாலே ஜயன்ஸ் ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று ஈனோக்கில் எழுதியிருக்கிறது. நோவாவுடைய நாட்களிலே தேவ தூதர்கள் மூலமாக ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்று மாத்திரம் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. ஆனால் ஏனோக்கு புத்தகத்திலே அதனுடைய ஒரு விரிவாக்கத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்திலே உள்ள நூல்களிலேயே நகை அணிகிறதனுடைய தோற்றத்தை குறித்து த புக் ஆஃப் ஈனக் அதுதான் சொல்லி இருக்கிறது. இதை ஒரு வேதமாக எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்பதை உங்களுக்கு விட்டு விடுகிறேன். தீர்க்க தரிசனத்தை யூதா கையாண்டு இருக்கிறார், இதில் சொல்லப்பட்ட ஒரு சத்தியத்தை பேதுரு கையாண்டு இருக்கிறார். இதை வேதமாக எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா என்பதை உங்களுக்கு விட்டுவிடுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் பேகனிசம். நகை அலங்காரமும் புற மத சார்பு. அப்படி வரலாற்றில் வர்றேன். ஏதேன் தோட்டத்தில் நகை இல்லை. நோவாவுடைய நாட்களுக்கு முன்பாக
அசுத்தாவிகள் நகை செய்ய ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று ஒரு சான்று இருக்கிறது. அந்த சான்றை ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களை பொறுத்தது. அந்த புத்தகத்தில் உள்ள சான்றுகளை யூதா ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பேதுரு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சான்றுகள் நம்முடைய வேத புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்ளலாம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கிறது உங்களுடைய தீர்மானம். நம்முடைய ஆவியை குறித்து மாத்திரம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கு சாதகமான ஒன்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு பாதகமான ஒன்றை நான் விட்டுவிடக்கூடாது. சரி, மூன்றாவது குறிப்புக்கு கடந்து போகிறேன். ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் பேகனிசம். நகை அலங்காரமும் புறமத சார்பும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக வரலாற்றிலே பார்க்கும்போது இன்றைக்குள்ள குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தில் உள்ள எல்லா கேடுகளுக்கும் காரணம் மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன். ஒரு நாள் ஒருவர் இடத்துல சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இது மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன்லேருந்து வருது, அது மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன்லேருந்து வருதுன்னு சொல்கிறீங்களே, இத்தனை செமிக்கா இத்தனை இதை டீச் பண்ணுறக்கு போகல, மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் எங்களுக்கு தரவாக டீச் பண்ணிடுங்களேன் போதும்னார். மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் படிச்சிட்டிங்கன்னா நிறைய காரியங்களை புரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஈஸியாக ஒன்று சொல்லித்தரேன். ஆங்கிலம் வாசிக்கக்கூடியவர்கள் அலெக்சாண்டர் ஹிஸ்லாப், HISLOP, அலெக்சாண்டர் ஹிஸ்லோப் என்பவர் எழுதிய 2 Babylons என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அநேக காரியங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அலெக்சாண்டர் ஹிஸ்லோப் எழுதிய 2 Babylons என்ற புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் என்றால் என்ன? நம்ம வேதத்தில் ஆதியாகமத்தில் நிம்ரோத் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். இந்த நிம்ரோத்துடைய மனைவி பெயர் தான் வரலாற்றிலே பார்க்கிறோம் செமிரமீஸ். இவர்கள் பாபிலோனை சேர்ந்தவர்கள். ஆதாமுடைய ஆரம்பமும் பாபிலோன் தான், நிம்ரோத்துடைய ஆரம்பமும் பாபிலோன் தான், ஆபிரகாமுடைய ஆரம்பமும் பாபிலோன் தான், சதாம் ஹுசேனுடைய ஆரம்பமும் பாபிலோன் தான். பாபிலோன் ரொம்ப விசேஷமான இடம். இந்த பாபிலோன் பக்கத்தில் தான் ஏதேன் தோட்டம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதே பாபிலோன்ல சிறையாக வைக்கப்பட்டிருந்தார்கள். சரி, அது சொல்லிட்டு போனால் வேற கதையாயிடும். இந்த நிம்ரோத் அவன் மரித்து போகிறான். அவன் மரித்து போன பின்பு அவனுடைய மனைவி செமிரமீஸ், அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர் மிக அழகாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை பொறுத்து ஹோமர் என்பவர் தன்னுடைய கவிதையில் தன்னுடைய காவியத்தில் எழுதுகிறார். கணவன் இறந்து போன பிறகு இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் நம்ம பாகால் தம்மூஸ் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த அம்மா என்ன செய்கிறார்கள், தனக்கு பிறந்த இந்த குழந்தை தன் கணவன் தேவனாக மாறி, நிம்ரோத் தேவனாக மாறி, நிம்ரோத் இப்போது திரும்ப அவருடைய வயத்திலே குழந்தையாக பிறந்திருக்கிறான் என்று எல்லாரையும் நம்ப பண்ணுகிறார்கள். அந்த மதத்துக்கு பெயர் தான் பாபிலோன் மகா ரகசியம். அது ஒரு மதம். இந்த பாபிலோன் மகா ரகசியத்தில் ஒரு திருக்குடும்பம் உண்டு. There's a holy family in this religion called Babylon, the mystery. அந்த ஹோலி ஃபேமிலியில் God the Father, God the Mother, God the Son. God the Father நிம்ரோத், God the Mother செமிரமீஸ், அண்ட் God the Son தம்மூஸ். இந்த தம்மூஸை குறித்தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இந்த பாகாலை குறித்தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இவர்கள் மூலமாகத்தான் அந்த மதம் பரவ ஆரம்பித்தது. அந்த மதத்தை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிறது, இவள் வேசிகளுக்கெல்லாம் தாய். அப்படி என்று சொன்னால் எல்லா தவறான மதங்களுக்கும் she is the root cause. This mystery of Babylon is the root cause for all evil religions. நீங்க எந்த மதத்தை எடுத்து பார்ப்பீர்களானாலும், ரெண்டே ரெண்டு மதத்தை தவிர, யூத மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் தவிர மற்ற எல்லா மதங்களையும் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னாலும், இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன்ல இருந்து அந்த ரூட்டே வந்திருக்கு. She is the mother of all false religions and cults. பிரியமானவர்களே, இந்த மதத்தினுடைய கிறிஸ்தவ பெயர் தான், the Christian name of this religion is called Roman Catholics. அதே பொழுது விளக்கி நிரூபிக்க நேரம் இல்லை. இந்த ரோமன் கேத்தலிக் உடைய ஆஃப்ஷூட், அதிலிருந்து வந்தது தான்
Reformation Church, சீர்திருத்த சபை. இந்த சீர்திருத்த சபையிலிருந்துதான் 19th century இறுதியிலே 20th century துவக்கத்திலே, at the end of the 19th century, at the beginning of the 20th century, missionary churches were born. So it's the Roman Catholic Church, and the offshoot of the Roman Catholic Church is the Reformation Church, and the offshoot of the Reformation Church is the missionary church. In other words, the missionary churches are nothing but the grandchildren of the Roman Catholic Church. அதனால் அதில் உள்ள பண்டிகைகள், அதில் உள்ள ஞானஸ்நானம், அதில் உள்ள சடங்காச்சாரம் எல்லாம் ரிஃபர்மேஷன் சர்ச்சுக்கு வந்து, ரிஃபர்மேஷன் சர்ச் மூலமாக மிஷினரி சர்ச்சஸ்க்குள்ளாக வந்தது. 20th century துவக்கத்திலே இந்த ரோமன் கத்தோலிக்கில் இருந்து ரிஃபர்மேஷன் வந்து, ரிஃபர்மேஷன்ல இருந்து மிஷினரி சர்ச் வந்திருக்கு. இது வேண்டாம், we should go back to the Bible, we should go back to the basics, we should go back to the ancient time, we should go back to the apostolic time என்று சொல்லிதான் அப்போஸ்தல சபைகள் வெடித்தெழும்ப ஆரம்பித்தன. அந்த நாட்களில் வந்து எல்லா சபைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலிக் சர்ச், அப்போஸ்தலிக் சர்ச், அப்போஸ்தலிக் சர்ச். அந்த அப்போஸ்தலிக் சர்ச்சுடைய பேசிக் டீச்சிங் என்ன? இட் இஸ் நாட் the Roman Catholic to Reformation to missionary. No, we don't want that. We don't want that baptism, we don't want that cross, we don't want that festival. We want to go back to the basics. அப்பதான் நிறைய ப்ரோக்ராமுடைய பேர்ல back to the Bible, back to the word of God, back to the word of God, go back. பில்லி கிரகத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே அவரை ஒரு YMCA ல பேச கூப்பிட்டு இருந்தார்களாம். அப்போ அந்த போர்டில் சொன்னாங்க, YMCA-ல அவரை பேச விடக்கூடாது, பில்லி கிரகம் பேச விட்டா ஹி வில் டேக் அவர் பாய்ஸ் 200 years பேக். இப்போ நான் ட்ரை பண்ணுறல, ஒரு 30 years பின்னால் நம்ம வந்துட மாட்டோமான்னு. அது மாதிரி பில்லி கிரகம் பேச விட்டா என்ன பண்ணுவார்னு பயந்தாங்கன்னா, ஹி வில் டேக் அவர் யூத் 200 years பேக் அப்படின்னாங்களா. இதை போய் யாரோ பில்லி கிரகம்ட்ட சொல்லிட்டான், அது யார் சொல்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. உங்களை பேச விட்டால் நீங்கள் எல்லாரையும் 200 வருஷத்துக்கு பின்னால் கூப்பிட்டு போயிடுவீங்களாமே. பில்லிகரம் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் வந்து ஐ எம் ட்ரைங் டு டேக் தம் 2000 years பேக், ஐ எம் நாட் ட்ரைங் டு டேக் தம் 200 years பேக், ஐ எம் ட்ரைங் டு டேக் தம் 2000 years பேக். இவன் நான் என்ன ட்ரை பண்ணும், ஐ ஷுட் நாட் ட்ரை டு டேக் யூ 30 years பேக், I should not try to take you the days of Pastor Sundaram or the days of the John Rose or Pastor Nallaya Aaron or Pastor Sadhi Yesudas. I should take you back to the days of the apostles. அதான் இந்த அப்போஸ்டலிக் சர்ச்சஸ், பெண்டெகாஸ்டலிக் சர்ச்சஸ், அதில் தான் ஏர்லி டேஸில் இருந்த மிரக்கு, ஏர்லி டேஸில் இருந்த அனாயிண்டிங், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ்லாம் வந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுமாக இந்த ட்ரெடிஷ்னல் சர்ச்சிலிருந்து எங்களை போல ரட்சிக்கப்பட்டு வந்த ஊழியர்கள், இந்த எகிப்திலிருந்து வந்தவர்கள் எப்படி எகிப்து கலாச்சாரத்தையும் கொண்டு வந்தார்களோ, அதே போல கேத்தலிக்லிருந்து வந்த நாங்கள், ரிஃபர்மேஷன் சர்ச்சிலிருந்து வந்த நாங்கள், மிஷினரி சர்ச்சிலிருந்து வந்த நாங்கள், நாங்கள் அந்த கலாச்சாரங்களையும் பெந்தேகோஸ்த சபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. அந்த பண்டிகைகளை கொண்டு வந்து விட்டோம், அந்த அடையாள சின்னங்களை கொண்டு வந்து விட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ளாக காட்டுத்தீ போல அது பற்றி பரவ ஆரம்பித்து விட்டது. பிரியமானவர்களை, இந்த செமிரமீஸ் வேசிகளுக்கெல்லாம் தாய் என்று சொல்லப்படுகிறார். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போறேன் உங்க பிரயோஜனத்துக்காக. இன்றைக்கு அநேக இடங்களில் நம்ம மாதா செல்ல பார்க்குறோம். நான் வந்து இயேசுவின் தாயாகிய மரியாதை மிக அதிகமாக மதிக்கிறேன். பரிசுத்தவான்களில் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பரிசுத்தவாட்டி. இன்றைக்கு நான் பார்க்கிற மாதா சிலைக்கு நம்ம இயேசுவின் தாயாகிய மரியாதைக்குள்ள சில வித்தியாசங்களை சொல்லுகிறேன், குறிக்கக்கூடியவர்கள் வேகமாக குறித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு குழந்தையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது போல அநேக இடங்களிலே பார்க்கிற மாதா சிலை, அந்த ஸ்திரீ ஒரு நடு வயது உள்ள பெண், 35 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளாக மதிக்கத்தக்க ஒரு பெண். ஒன்று, ரெண்டாவது அவள் மிக உயரமானவள், எல்லா இடங்களிலேயும் பார்க்கலாம். மூன்றாவது அவளுக்கு கூர்மூக்கு உண்டு. நான்காவது அவளை நீலக்கண்ணி, ப்ளூ ஐட் என்று சொல்லுகிறோம்.
ஐந்தாவது அவளுடைய முடி பொன்முடி என்று சொல்லுகிறோம், கோல்டன் ஹேர் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஓமருடைய இலக்கியத்தில் வருது, அந்த செமிரமிசை பற்றி. இப்போ இயேசுவின் தாயாகிய மரியாளை பற்றி சொல்கிறேன். இயேசு பிறக்கும்போது மரியாளுக்கு கணக்கிட்டிருக்கிறார்கள் 13 வயதிலிருந்து 18 வயதுக்கு மேலாக இருந்திருக்க முடியாது. இயேசு மரியாளுக்கு முதற் பெயரான பையனாக இருந்திருப்பாரே, ஆனால் இயேசு பிறக்கும்போது மரியாளுக்கு 45 வயசு ஆயிருக்காது. இயேசு பிறக்கும்போது மரியாளுக்கு 13 இருந்து 18 வயதுக்குள்ளாக இருக்கும். இரண்டாவது, யூத பெண்கள் உயரமான பெண்கள் கிடையாது. மூன்றாவது, யூத பெண்களுடைய கண்கள் நீல கண்கள் கிடையாது. நான்காவது, யூத பெண்களுடைய கூந்தல் பொன்மயமான கூந்தல் கிடையாது, அது கர்மேலிலே மேய்கிற கருமையான கூந்தல். பிரியமானவர்களே, நீங்கள் அநேக இடங்களிலே நாம் பார்க்கிற இந்த சிலை, கையில் உள்ள பிள்ளை, அது இயேசுவின் தாயாகிய மரியாளும் இல்லை, குழந்தசாமி இயேசுவும் கிடையாது, அது செமிரமிசும் அவளுடைய கரத்தில் இருந்த தம்மோசும். அந்த சிலை, அந்த தீனாளுடைய சிலையைத்தான் இன்றைக்கு மாதா சிலை என்று பொய்யை நம்மை நம்ப பண்ணியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த செமிரமிஸ் மூலமாகத்தான் இந்த ஆசாரியர்களுக்கு உதவி செய்கிற பெண்கள் தாசி மார்க்கம் என்று வந்தது. இந்த தாசி மார்க்கத்தில் வரலாற்றில் அதற்கு முன்பாக கிடையவே கிடையாது, நீ யாராவது காட்டுங்க பார்க்கலாம். இந்த தாசி மார்க்கத்திலே அந்த விக்கிரகத்தினுடைய எஃபிகசி சக்தி அந்த பெண்கள் மேலே இறங்கும்படியாக, அந்த ஆவி பெண்களை பிடிக்கும்படியாக அணிகலன்களை செய்து சாமிக்கு முன்பாக படைத்து பூஜை பண்ணி அந்த சக்தியெல்லாம் அந்த விக்கிரகத்தில் இறக்கி அந்த விக்கிரகத்தில் உள்ள சக்தியெல்லாம் அந்த ஆபரணத்தில் இறக்கி அந்த ஆபரணத்தை அந்த பெண்களை அணிய வைத்தார்கள். அப்படி அந்த பெண்கள் அந்த ஆபரணத்தை உடம்பிலே அணிந்து கொள்ளும் போது அந்த விக்கிரகத்தினுடைய சக்தி அவருடைய உடம்பிலே பாயும் என்று நம்பினார்கள். இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. என சபையில் ஒரு முறை சொல்லும்போது, இந்து மார்க்கத்திலிருந்து வந்த ஒரு நல்ல படித்த சகோதரர், பல பட்டங்கள் படித்தவர், அவர் உடனே எழும்பி சொன்னார், நல்ல பணக்கார குடும்பம், எங்கள் ஃபேமிலியில் இன்றைக்கும் நகை செஞ்சால் முதல்ல கோயிலில் வச்சு தான், சாமிகிட்ட வச்சு தாங்க எடுப்பாங்க. அந்த சாமியுடைய சக்தி உடம்பில் ஏறுறதற்காகத்தான் நகை செய்தார்கள். மேலும் அந்த பெண்களுக்கு தான் இந்த பாடி பியர்சிங் ஆக்ட் ஆர்ட் வந்தது, இந்த உடம்பில் துவாரம் போடுறது. 1970 இங்கிலாந்தில் இந்த பாடி பியர்சிங் பரவ ஆரம்பிக்கும் போது, இப்போ 20ஆம் நூற்றாண்டில் அவர் எழுதுகிறாரு, ஆதி காலத்தில் உடலில் தூரம் போட்டால் சக்தி வரும்னு நம்புனாங்க, அந்த நம்பிக்கை பொய்யாக இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் படத்தில் பார்த்தீங்களே, மூக்கில் காதில் கழுத்தில் இங்கெல்லாம் குத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் பார்க்கலாம், கன்னத்தில் வேல் வச்சுக்குவாங்க, நாக்கில் கம்பி குத்திக்குவாங்க. இந்த பாடி பியர்சிங் ஆக்ட் ஸ்டார்டட் வித் these evil practices. So in the jewelry udaya beginning mystery of babylon ipo neenga solla naanga adala yosithu podlanga sir adala yosikkala yenga podringa adala yosikkala podna yosithu naanga podla sir yosikkala podala yen yosikkathukku podanum adiyadi yosithu paarengale idanudaya origin is it necessary for me. நீங்க ஒரு வேளை நான் சொல்லுவேன், ஐயா அப்படி சக்தி ஏறினாதான் என்னால் முடியுது, எனக்கு அதை போட்டால் தான் ஒரு சக்தி கிடைக்கி, வேணா போட்டுப்பாங்க, உங்களுக்கும் கர்த்தருக்கும் பரவாயில்ல. சக்தியும் கிடைக்கல, சத்தியமும் கிடைக்கல, அப்புறம் எதுக்குங்க அது? ஒன்று அந்த பிசாசு சக்தியாவது கிடைக்கணும், அப்படி நினச்சி போட்டாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பிசாசு சக்தியாவது கிடைச்சிட்டு போகுது, அதுவும் கிடைக்கல சத்தியமும் கிடைக்கல, அப்புறம் அது எதுக்கு என்று புரியலை. இந்த கருத்தரங்கனுடைய இது, நான் எதையும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை, கன்வின்ஸ் பண்ணலை, ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் த ஃபேக்ட்ஸ் வித் யூ. பாச ஆரம்பத்தில் சொன்னப்பறம் இது ஒரு விவாத மேடை அல்ல, நீங்கள் ஒரு விதத்தில் கன்வின்ஸாக இருந்தீங்களான்னா உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. நான் சொல்லுகிறது வரலாற்று பூர்வமாகவும் வேதத்தின் அடிப்படையிலையும் சத்தியம் பல மணிக்கணக்காக ஆய்ந்து பார்த்து செய்து. அவர் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆண்டவரே
எது சரி என்று எனக்கு காட்டு. நகை போடுகிறது சரி என்று தெரியுமானா? முதலாவது என் மனைவிக்கு நான் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். நான் பல நாட்கள் வருங்களுக்கு மேக திருமணம் ஆகும் அடிக்கடி சொல்லுவேன், என் மகளுக்காக நான் எவ்வளவோ செலவழிக்க ஆசைப்படுறேன், அவள் கேட்குற நல்ல பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், நல்ல துணி வாங்கி கொடுக்குறேன், நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாங்கிக்கிறேன். இப்படி என் மகளை நான் நேசிக்கிறேன்னா நகை சரின்னு சொன்ன என் மகளை மூலியா வச்சு பார்த்து எனக்கு என்னங்க பிரயோஜனம்? என் மகளை மூலியா பார்த்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் அன்னைக்கு பரிசுத்தவான்கள் அப்படி பிள்ளைகளை மனைவி மேல மூலியா வச்சாங்க? காசு இல்லைன்னா இல்லையா? இன்னைக்கு சில இடங்களில் காசு வர்றதுக்கு முன்பாக ஒரு உபதேசம், காசு வந்ததுக்கு பிறகு ஒரு உபதேசம், அதை விட்டுறேன். ஆனா எங்களில் அநேகர் காசு இல்லாததுனால அல்ல, சத்தியத்துக்கு என்று வைராக்கியம் பாராட்டினது. இன்றைக்கு என்னுடைய கேள்வி, அது சத்தியமானால் இன்றைக்குள்ளது பொய் உபதேசம், இது சத்தியமா இருக்குமானால் அன்றைக்குள்ளது பொய் உபதேசம். பொய்யை எங்களை நம்ப பண்ணி இருக்கணும். இதனுடைய ஆரிஜின் 100% பேகனிசம். There is no Christian origin for it. There is no Judaistic origin for it. அப்போ ஏதேனில் இல்லை என்று பார்த்தோம். நோவாவுடைய காலத்துக்கு முன்பாக அசுத்த ஆவிகளாலே அவர்கள் கற்பிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். நோவாவுடைய காலத்துக்கு பின்பு பிரியமானவர்களே பாபிலோனிலே இது வளர ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். இப்போ மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பாபிலோன்லேருந்து தான் நம்ம ஆதாம் தாத்தா ஆபிரகாம் தாத்தா வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகளுக்குள்ளாக இது பாபிலோனிலே அதிகமாய் பரவிவிட்டது. ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே இது பாபிலோனில பரவி இருந்தது. ஆபிரகாமும் நகை அணிகிறவராக, நகை உள்ளவராக இருந்தார். அந்த நாட்கள் நகை என்று சொல்ற ஆண்களும், இன்றைக்கும் ஆண்களும் பெண்களும் அணிகிறார். நான் நகை நகை என்று சொல்லும்போது பெண்களை மாத்திரம் சொல்லவில்லை. காது குத்துறது எல்லாரும் காது குத்துவாங்க. ஏன் காது குத்துறதுன்னு பேர் வந்துச்சுன்னு நேரம் இருந்தால் பின்னால் சொல்கிறேன். ஏன் காது குத்துறதுன்னு பேர் வந்துச்சு? நான் காது குத்தலை, உண்மையாக சொல்கிறேன். பிரியமானவர்களே, ஆபிரகாம் நகை கொடுத்தார் நகை கொடுத்தாரெலாம் சொல்லுவாங்க. ஆபிரகாம் கூட நகை போட்டுருப்பார், பெரிய சீமானாக இருந்தார். நகை கொடுத்தவர் நகை போடாமல் இருந்திருப்பாரா? ஆபிரகாம் காலத்தில் நகை கொடுக்குற பழக்கம் இருந்தது. ஆபிரகாம் எலெயாசர் ரெபேக்காவுக்கு கொண்டு நகைகளெல்லாம் கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏண்ட ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாங்க, வயசில் மூத்தவங்க, அநேக நான் சின்ன பையனில் இருக்கும்போது, என்ன நீங்கள்லாம் இப்படி நகை வேண்டாம் நகை வேண்டாங்கிறீங்க? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், ஏப்ரஹாம் வாஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். தேவன் ஆபிரகாமுடைய முகமுகமாய் பேசினார். தேவன் சொல்றான், ஆபிரகாமுக்கு சொல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டேங்கிறார். இந்த ஆபிரகாமுக்கு தெரியாத நகை போடுற தப்புன்னு தேவன் ஆபிரகாமிட்ட சொல்லலையே, உங்கள்கிட்ட தான் வந்து சொன்னாரா? ஆமா, எக்கா நீங்க சொல்றது சரிதான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர். ஆபிரகாமோட முகமுகம் ஏண்ட நேரிக்கு முகமுகமெல்லாம் பேசல, ஒரு தடவை ஒரு சத்தம் கேட்டிருக்கிறேன். ஆபிரகாமிட்ட முகமுகமா பேச, சில டெய்லி பேசுறாங்க, அது எப்படின்னு தெரியல. நமக்குள்ள ஒரு உணர்வு வந்தாலே பயமா இருக்குது. இங்கே பாஸ்டர்ஸ் உட்கார்ந்துருக்க பார்த்தாலே பயமா இருக்குது. தேவன் வந்தால் நான் இங்கே நிற்க, அவங்ககிட்ட தேவன் டெய்லி ஹலோ ஹலோ ஹலோன்னு ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது சரிதான். தேவன் ஆபிரகாமிட்ட முகமுகமாக பேசினார். தேவனுடைய சிநேகிதர். தேவன் அவர்கிட்ட சொல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்கள் சொன்னதெல்லாம் சரி. இன்னொருத்தர் இருக்கா இருக்கான யாருன்னு, அவர் தேவனுடைய சிநேகிதர் இல்லை, தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷன். ஆமாம், இந்த தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷனுக்கு கணக்குப்படி 8க்கா 8 மனைவி. அண்ணன்ட்ட சொல்லி ஒரு 7 சேர்த்துக்கோங்கக்கா. என்ன ராபர்ட்? ஆமாம், ஆபிரகாம் செஞ்சது சரியான, தாவீது செஞ்சது தப்பா. இதை நான் ஒரு ஊழியக்கார்ட்ட சொன்னேன், அவர் என்ன வியவஸ்தை இல்லாமல் பேசிட்டீங்க,
சாலமோனுக்கு 1000 அதை சொல்லியிருக்க கூடாது. இயேசு என்ன சொல்றார், நான் சாலமோனிலும் பெரியவர்ங்கிற. அப்ப சாலமோன் ஞானத்தை அவர் ஒத்துக்கிறார்ல. இயேசு மோதிரம் சொன்னார் கதையில, இயேசு மோதிரம் சொன்னார் கதையிலங்கிறீங்களே. இயேசு கதையில இல்லை, சத்தியத்தை சொல்லும் போது உபதேசத்துல சொல்லுகிறார், ஞானியாகிய சாலமோனிலும் நான் பெரியவர்ங்கிறாரு. சாலமோனுடைய ஞானத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாரு. அருமையான சகோதரர், இன்னைக்கு வீட்டில் போய் தைரியமா சொல்லுங்க, என் இயேசு சாலமோனின் ஞானத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த ஞானி சாலமோனுக்கு 1000 + 300, நான் இந்தியிலிருந்து 999 தேட போகிறேன்னு சொல்லுங்க. இயேசு தானங்க சொன்னார். ஆபிரகாம் சொன்னாரு, இயேசு மாதிரம் பட்டாரு, இயேசு மாதிரம் இயேசு அந்த கதையில சொன்னாரு. அதனால தான் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பாரப்படுத்தினார், உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்பிரிட். ஆபிரகாம் காலத்திலே நகைகள் இருந்தது, ஆபிரகாம் காலத்திலே பலதார பழக்கம் இருந்தது. ஆபிரகாமுக்கு ஒரு ஆகார் மாத்திரம் அல்ல, ஒரு கேத்தரால் மாத்திரமல்ல, மறுமனை ஆட்சிகள் இருந்தார்கள். ஒரு நாள் ஒருவர் சபையில் என்ன கேட்டாங்க, நகை போட்டா கர்த்தருக்கு அருவறுப்பான்னு கேட்டாங்க. நகை போட்டா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரான்னாங்க. நான் சொன்ன கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு அருவறுப்பாருனாலும் கர்த்தர் உங்களை நேசிப்பார். என்னன்னாங்க, ஆமையா, என் தேவனுக்கு ஆபிரகாம் ஆகாரத்தில் போகும்போது கர்த்தர் அருவறுத்திருப்பார். அநேக மறுமனை ஆட்டிகள் ஆபிரகாம் இருக்கிறதை கர்த்தர் அருவறுத்திருப்பார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் அவனை ஆசீர்வதித்தார், அவனை ஆசீர்வாதம் ஆக்கினார். இன்றைக்கு ஒருவரை ஆசீர்வதிக்கிறபடியினாலே, அவனை தேவன் ஆசீர்வாதம் ஆக்குகிறபடியினாலே, அவனுடைய வழிகள் சரி என்று சொல்லிடாதீங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு வழியாக இருக்கிறவர்கள். இயேசு பொம்மை விற்கிறாங்க, உங்க வீட்டில் வாங்கி வைங்க ஆசீர்வாதம் சொல்றாங்க. சாவி விற்கிறாங்க, சால்வை விற்கிறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? ஆமா. ஆசீர்வாதமா இருந்திருக்கிறார்களா? ஆமா. ஆபிரகாமுக்குள்ளாக தேவன் உலகத்தின் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதித்தார். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு ஒருத்தியை தான் உண்டாக்கி, பலதாரத்தை தேவன் அருவறுக்கிறார். யாக்கோபை பற்றி கேட்டார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பரிசுத்தத்தின் அடிப்படையிலே, நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பரிசுத்தத்தின் அடிப்படையிலே திறந்து பேசுகிறேன். தயவுசெய்து என் புத்தியினத்தை சற்றே பொறுத்து கொள்ளுங்க. நீ திருமணம் செய்யும் போது உனக்கு அவள் மனைவியுடைய தங்கையை தாரை வார்த்து கொடுக்கிறதை இன்றைக்கு நீ அருவறுப்பாயா ரசிப்பாயா? அதாங்க யாக்கோபு. ஒரு பெண்ணை திருமணம் செய்து அதற்கு தாரையாக தங்கையும் ஏற்றுக்கொண்டான். அந்த ரெண்டு பெண்களோடு சேர்ந்து ரெண்டு வேலைக்காரிகளை ஏற்றுக்கொண்டா, அது அருவறுப்பு இல்லையா? வயதான காலத்தில் சூடு உண்டாக வேண்டும் என்று ஒரு இளம் பெண்ணை தாவிது சேர்த்துக் கொண்டான், அது அருவறுப்பு இல்லையா? பரிசுத்தவான்களை குறை சொல்லும்படியாக அல்ல, அதனாலே அவர்கள் செய்த காரியம் சரி என்று சொல்லிவிடாதீங்க. அதனாலே ஆபிரகாம் நகை கொடுத்தான் என்று சொல்லிவிடாதீங்க. மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆபிரகாமை நோக்கி பார்த்தல்ல, ஈசாக்கை நோக்கி பார்த்தல்ல, யாக்கோபை நோக்கி பார்த்தல்ல, தாவீதை நோக்கி பார்த்தல்ல, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, தாவீதை போல நடனமாடி அல்ல, இயேசுவை போல நடனமாடு. தாவீதை போல, தாவீதை போல, தாவீதை போல சொல்லி அப்புறம் வயசான காலத்தில் யாரையா தேடிட்டு இருக்காத. வேதம் சொல்லுகிறது இயேசுவை நோக்கி. நமக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்தமான இடத்திலிருந்து பரிசுத்தமான காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. அதனால தான் மாதிரி, இயேசுவை தவிர வேற யாரும் நமக்கு மாதிரி கிடையாது. அந்த பரிசுத்தவான்களுடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு நமக்கு மாதிரி கிடையாது. பிரியமானவர்களே, நம் அநேக பிள்ளைகளுக்கு ராகேல் என்று பெயர் வைக்கிறோம். ராகேல்
வேதத்தில் இருக்கிறபடியினாலே வைத்து விடுகிறோம். ராகேல் ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு மட்டுமாக ஒரு விக்கிரக ஆராதனைக்காரி. யாக்கோபு தன்னுடைய மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் இருக்கும்போது 22 ஆண்டுகள் அவன் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தாவிட்டாலும் சகித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் சகித்து கொண்டிருக்கிறோம், நன்றாய் சகிக்கிறோம், வழி இல்லை. 22 ஆண்டுகள் அவனுடைய வீட்டில் விக்கிரக ஆராதனை, இல்லைன்னா அவன் இருந்த வீட்டில் விக்கிரக ஆராதனை. வரும்போது நிறைய விக்கிரகங்களை தூக்கிட்டு வர்றாங்க, ஒரு விக்கிரகத்தை அல்ல, எல்லாரும் ஆளுக்காள் தூக்கிட்டு வர்றாங்க. அதுல ராகேல் மாத்திரம் அப்பாவுக்கு தேவையான மூல விக்கிரகத்தையே தூக்கிட்டு வந்துட்டான். அவ யாக்கோபை நம்பி போகல, யாக்கோபுடைய தேவனை நம்பி போகல, இனம் தெரியாத ஒரு தேசத்துக்கு போகிறா. ரெபேக்கா கர்த்தரால் வந்தது என்று போனா, ராகேல் கர்த்தரால் வந்ததுன்னு போகல, தனக்கு துணையாக ஒரு விக்கிரகத்தை நம்பினா. தன் தகப்பன் வந்து தேடும் போது கூட அந்த விக்கிரகத்தை ஒழித்து வைத்தார். ஏன்னா அவளுக்கு அந்த விக்கிரகம் அவ்வளவு தேவை. ராகேல் ஒரு விக்கிரகத்தை வைத்திருந்தாள் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஏன் நீங்கள் விக்கிரகம் வைக்கக்கூடாது? விக்கிரகம் தேவனுக்கு அருவறுப்பு இல்லையா? ஆபிரகாம் மாத்திரம் நகை கொடுத்தானே, ராகேல் விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்தார். ராகேல் அல்ல, எல்லாரும் விக்கிரகத்தை கொண்டு வந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. விக்கிரகத்தை அவன் நம்பினான். தேவன் வாக்கு தத்தம் மணியில சலத்துக்கு போவதற்கு முன்பாக பாதி வழியிலேயே ராகேல் மரித்தார். பிரியமானவர்களே, முற்பிதாக்களுடைய நாட்களிலே நகை இருந்தது, அது சரியல்ல. நகை இருந்தது, அப்பா தாத்தாட்ட நகை இருந்தது, பாட்டி நகை போட்டிருந்தாங்க, அம்மா நகை போட்டு வந்தாங்க, மனைவிமார் நகை போட்டிருக்காங்க, மாமனார் வீட்டில் நகை போட்டிருக்காங்க, அவன் குடும்பமே நகையில் இருக்குது. அம்மா ரெபேக்கா நகையோடு வந்தாங்க. யாக்கோபு பிறக்கும் போது அம்மாவை பார்க்குறான், நகையோடு பார்க்குறான். யாக்கோபு இப்போ ஓடி போய் மாமனார் வீட்டில் இருக்கிறான், அவன் மனைவிமாரெல்லாம் நகை போட்டிருக்கிறாங்க. அவன் பிறந்து வளர்ந்து பார்த்தது எல்லாம் நகை. இப்போ அவன் பெத்தேலுக்கு திரும்பி வர்றான். அந்த ஒரு அஷநதி நமக்கிறவா, அந்த யாக்கோபுடைய உள்ளத்தில் ஆவியானவர் இடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நான் பெத்தேலுக்கு போக முடியாது, எங்கள் அப்பா நகை போட்டிருக்கலாம், எங்கள் அம்மா நகை போட்டிருக்கலாம், எங்கள் தாத்தா நகை போட்டிருக்கலாம், எங்கள் பாட்டி நகை போட்டிருக்கலாம், என் மனைவிமாரெல்லாம் நகை போட்டிருக்கலாம், ஆனால் இந்த அந்நிய விக்கிரகங்களோடு நான் பெத்தேலுக்கு போக முடியாது, என் தேவனை நான் இப்படி தரிசிக்க முடியாது, எனக்கு முகமுகமாய் தரிசனமான தேவனுக்கு இது ஏற்புடையதல்ல. மனைவிமாரை பார்த்து சொல்கிறேன், அம்மா இவ்வளோ நாள் நம்ம இருந்த வாழ்க்கை போதும், இப்போது நம்ம பெத்தேலுக்கு போகிறோம், எல்லாத்தையும் கழட்டி போடுங்கம்மா, எல்லாத்தையும் கழட்டி போட்டுருங்க. உடனே அவர்கள் தங்களுடைய காதணிகளையும், நகைன்னா அதாங்க ஆபரணம், விக்கிரகம் தான் அவங்களுக்கு நகை, நகை தான் விக்கிரகம், எல்லாத்தையும் கழட்டி போடுறாங்க. கழுத்தில் ஒன்றும் இல்லை, காதில் ஒன்றும் இல்லை, பிசாசுலேருந்து காப்பாற்று கையில் காப்பு கிடையாது, பிசாசுலேருந்து தடை. There's a big difference between Bethel and El Bethel. What is Bethel? House of God. What is El Bethel? House of God, where God is. Bethel endral devanudaiya, Bethel endral veedu, El endral devan, Bethel endral devanudaiya veedu, El Bethel endral devan irukkira devanudaiya veedu. இன்றைக்கு அநேக வீடு தேவனுடைய வீட்டிலே தேவன் கிடையாது, அநேக வீட்டிலே தேவன் கிடையாது. அதனால தான் இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க. அந்த ஆலயத்தில் பலிபீடம் இருக்கிறது, அந்த ஆலயத்தில் பலி இருக்கிறது, அந்த ஆலயத்தில் தூபபீடம் இருக்கிறது, அந்த ஆலயத்தில் உடன்படிக்கை பட்டி இருக்கிறது, அந்த ஆலயத்தில் பாடல்கள் இருக்கிறது, அந்த ஆலயத்தில் துதி இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். ஏனையா இந்த ஆலயத்தை இடித்து போட வேண்டும்? இந்த ஆலயத்தில் தேவன் இல்லை. இது சொல்லி பெத்தேல். There is a big difference between Bethel and El Bethel. In Bethel is the house of God. El Bethel is the house of God, where God is. அப்ப பலிபீடம் இருக்கலாம், தூபபீடம் இருக்கலாம், ஆசாரியன் இருக்கலாம், ஆசாரியனுடைய வஸ்திரம் இருக்கலாம், பிரியமலை உடன்படிக்கப்பட்டு இருக்கலாம், கேருபியனுடைய சிலைகள் இருக்கலாம், தேவன் இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் ஆமோஸ்ல வாசிக்கிறோம், உங்களுடைய பாடல்கள் எல்லாம் இரச்சலாயின,
ஆமோஸ்ல வாசித்தீங்கன்னா மூணு இருக்கும். முதலாவது சொல்லுவார், உங்களுடைய பாடல்கள் இரைச்சல் ஆகி நம்பாரு. ரெண்டாவது சொல்லுவார், ஆலய பாடல்கள் அலறல் ஆகி நம்பாரு. மூன்றாவது சொல்லுவார், உங்க பாடல்கள் புலம்பலாகி நம்பாரு. இன்றைக்கு அநேக இடங்களிலே பக்தி பாடல்கள் இரைச்சல்களாக மாறிட்டு, இரைச்சல்கள் அலறல்களாக மாறுது. அதனுடைய முடிவு புலம்பலாகும். ஆமோஸ் வாசித்தவர் மூணு இடத்துல இருக்கும், உங்களுடைய பாடல்கள் இரைச்சல் ஆயின, அலறல் ஆயின, புலம்பல் ஆயின. நம்முடைய சபை பெத்தேலா ஏல் பெத்தேலா, நம்முடைய வீடு பெத்தேலா ஏல் பெத்தேலா, நம்முடைய ஐக்கியம் பெத்தேலா ஏல் பெத்தேலா. தேவன் இருக்கு, தேவனுடைய வீடாக இருக்கலாம். தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு, தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு. அங்க போகும்போது அவனுடைய இருதயத்தில் ஒரு இடி இடிக்குது, இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு வேண்டாம், கழட்டி போட்டிருங்க. பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் நகை கிடையாது. நோவாவுடைய காலத்தில் பிசாசு நகை போட சொல்லி கொடுத்தான். செமிரமி காலத்தில் நகை வழக்கம் வளர ஆரம்பித்தது. அது பாபிலோன் முழுவதும் பற்றி பிடித்தது. நம்முடைய சபை, நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய நாட்களிலே நகை இருந்தது. யாக்கோபு தான் முதல் முதலாக நகையை கலட்டி போடு என்று சொன்னவன். அதற்கு பின்பு அவர்கள் நகை போட்டதாக வரலாற்றிலே பார்க்கவில்லை. யோசேப்புடைய நாட்களிலே அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். யோசேப்புடைய நாட்களிலே அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நகை கிடையாது, எப்படி சொல்ல முடியும்?